வணக்கம். டிசம்பர் 6ஆம் தேதி பங்கு சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலிலிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டுமில்லை, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் எதுலேயும் நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது இல்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு நம்ம எந்த சேவையும் வழங்குவதில்லை. போலியான பல குரூப் இயங்கிட்டு இருக்குங்க, தயவுசெய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு விரைவாக பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நாஸ்டாக் கிட்டத்தட்ட 2% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம காலையில் 8:30 அளவில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க. ஸோ ஏஷியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்டில் தான் இருந்தது. குறிப்பாக சிங்கப்பூரில் லிஸ்ட் இருக்கக்கூடிய நம்ம நிஃப்டி 0.5% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ சேர் நேரத்தில் நிஃப்டி வந்து 0.4% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பெப்சிகோ நிறுவனம் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற தகவல், அவங்களுடைய ஊழியர்கள் பணி நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, குறிப்பாக நார்த் அமெரிக்காவில். டெஸ்லா நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அதற்கு என்ன காரணம் பத்திரிகையில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஷாங்காயில் இருக்கக்கூடிய ஆலையிலிருந்து மாடல் வை வாகனத்துடைய உற்பத்தியை குறைக்க போகிறாங்களாம். கடந்த மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 20% உற்பத்தி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. பாரதி ஏர்டெலுக்கு கோல்ட்மன் சாக்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 880 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போது 840 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பாரதி ஏர்டெல். ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 1900 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவல் 1600 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். டாடா மோட்டோர்ஸ் குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்களுடைய பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய விலையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த மாதத்தில்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ புதிதாக April 1ஆம் தேதியிலேருந்து புது ரூல்ஸ் வருது. குறிப்பாக ஸ்ட்ரிக்டர் எமிஷன் நாம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுபடி கரெக்டாக அவங்க செய்வதற்காக இந்த விலையை உயர்த்துவதாக சிஎன்பிசி TV18 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நார்த் அமெரிக்காவில் கிளாஸ் 8 ட்ரக்ஸுடைய ஆர்டர் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சிஎன்பிசி TV18 தகவல். அதாவது கடந்த 2 மாதங்களில் குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் மாதத்தில் விற்பனை 56,500 வாகனங்கள் இருந்தது. அக்டோபர் மாதத்தில் குறையுது 43,200. நவம்பரில் மறுபடியும் குறைஞ்சிருக்கு 34,300. ஸோ இதனால் யார் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனி நேரடியாக பாதிப்படைகிறாங்கன்னு பார்க்கும்போது, ராம்கிருஷ்ணா ஃபோஜிங்ஸ் மற்றும் பாரத் ஃபோஜ் போன்ற நிறுவனங்களுக்கு இது நேரடி பாதிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு தகவல், கம்பெனியுடைய சீஃப் ஸ்ட்ராட்டஜி மற்றும் ரெவன்யூ ஆஃபீஸர் திரு சஞ்சய் குமார் ராஜினாமா செய்திருக்காக சொல்லியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கனரா பேங்க் அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட்லேயே 345. ரேட்டிங் அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க டார்கெட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. முன்னே எதிர்பார்த்த டார்கெட் 280 ரூபாய், அது 345 உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த வீடியோ சேர் நேரத்தில் கனரா பேங்க் 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் பரோடாக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. 195 ரூபாய் முன்னே அவங்க எதிர்பார்த்த டார்கெட் இப்போ 220 உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த வீடியோ சேர் நேரத்தில் 2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் ஆஃப் பரோடா. பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ளே 125 ரூபாய், முன்னே அவங்க எதிர்பார்த்த டார்கெட் 95 ரூபாய், டார்கெட்டை உயர்த்தியிருக்கிறாங்க. இந்த வீடியோ சேர் நேரத்தில் கிட்டத்தட்ட 8% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் ஆஃப் இந்தியா. பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸை உயர்த்தியிருக்கிறாங்க. முன் எதிர்பார்த்தது 40 ரூபாய், புது டார்கெட் ப்ரைஸ் 60 ரூபாய் ஒரு ஷேருக்கு. இந்த வீடியோ சேர் நேரத்தில் கிட்டத்தட்ட 3% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஆனந்த் ரத்தி சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. அவங்களுடைய பரிந்துரை பார்க்கும்போது என்எல்சி இந்தியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 89 லெவல் பக்கத்தில் வாங்கலாம்னு. ஸ்டாப் லாஸ் 83, எதிர்பார்க்குற டார்கெட் 100 ரூபாய் ஒரு ஷேருக்கு. டிஎல்எஃப்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 418.5 மேலே போனதற்கு பிறகு வாங்கலாம். எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 435, ஸ்டாப் லாஸ் 410. அவங்க டிஎல்எஃப்க்கு கொடுத்துருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, புல்லிஷ் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த டைம் ஃப்ரேம் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றது சொல்லலை. வீக்லியாக, டெய்லியாக, ஆர்லி சார்ட்டை பார்க்குறாங்கன்ற தகவலை சொல்லலை. டாபர் இந்தியா லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் டாபர் இன்டர்நேஷனல். அதோடைய சிஇஓ திரு கிருஷ்ணகுமார் ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ட்ரோன் ஆச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் கம்பெனியுடைய ஐபிஓ வரப்போகுதுன்னு மணி கண்ட்ரோலர் தகவல் வெளியாகியிருக்கு. பிரபல இன்வெஸ்டரான சங்கர் சர்மா இதில் முதலீடு செய்திருக்கிறாரு. ட்ரோன் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ட்ரோன் ஆச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் கம்பெனி, அவங்களுடைய ஐபிஓ December 13ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி முடிவடையும். நிர்ணயித்திருக்கிற விலை 52 ரூபாய் லோவர் பேண்ட், 54 ரூபாய் அப்பர் பேண்ட். இது வந்து எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் வருதுங்க. ஸோ எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் வர்றதுனால ஒரு லாட் சைஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 2000 ஷேர்ஸ். ஸோ நம்ம அப்பர் பேண்ட் அதாவது 54 ரூபாய்க்கு பிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா 1.08 லட்சம் ரூபாய்
செலவு செய்ய வேண்டியது இருக்கும் இந்த ஐபிஓக்கு. கிராவிட்டா இந்தியா லிமிடெட் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய அலுமினியம் ரீசைக்ளிங் பிளான்ட்டில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் தொடங்கியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. புது அலுமினியம் ரீசைக்ளிங் பிளான்ட் தோகா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் அவங்க அமைத்திருக்கிறாங்க. அங்கேருந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அலுமினியம் கேஸ்டலைஸ்டு, ஸோ உற்பத்தி அதிகரிக்கிறாங்க. ஆண்டிற்கு 4,000 மில்லியன் டன் உற்பத்தி அதிகரிக்கும். இது வழியாக வருவாயும் 60 கோடி ரூபாய் ஆண்டிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கிராவிட்டா இந்தியா லிமிடெட் அறிவிச்சிருக்கிறாங்க. வேதாந்தாவுடைய மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி சிஎன்பிசி TV18 கழித்த பேட்டியில் எனக்கு புரிந்த கிடைத்த சில விஷயங்கள், பிஸ்னஸ் நல்லா போய்கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெட்டல் ப்ரைஸஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது இப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட். மேலும் ஷேர்ஹோல்டர்ஸ்க்கு டிவிடென்ட்ஸ் வழங்குவது குறித்து யோசிச்சுக்கிட்டு இருப்பதாக கம்பெனியுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க முக்கிய குறிக்கோளாக கடனை குறைப்பது தான், அதுவும் பேரண்ட் லெவலில், வேதாந்தாவுடைய பேரண்ட் குரூப் லெவலில் வந்து கடனை குறைப்பது தான் முக்கிய இலக்காக வைத்திருக்கிறாங்க. அண்மையில் நம்ம பத்திரிகையில் செய்தி பார்த்துருந்தோம், எலக்ட்ரோ ஸ்டீல் பிஸ்னஸை வேதாந்தா விற்பனை செய்ய போகிறாங்கன்னு அவங்க அதுக்கு மறுப்பும் தெரிவிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது, அதற்கு பதில் சொல்லியிருக்கிறார், அந்த எண்ணமே கிடையாது, விரிவாக்கம் தான் செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எலக்ட்ரோ ஸ்டீல் பிஸ்னஸில். அடுத்ததாக ஜிங்க் பிஸ்னஸ் குறித்து கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் ஜிங்க் பிஸ்னஸை வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனியுடன் இணைப்பீங்களா அப்படின்ற கேள்வி. ஹிந்துஸ்தான் ஜிங்கும் வேதாந்தாவுடைய வேறொரு நிறுவனம் தான், இதற்கு அவர் பதில் சொல்லலை. இது வந்து போர்டு தான் முடிவு எடுக்க வேண்டும், இப்போதைக்கு பதில் சொல்ல விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பஜாஜ் கன்சூமர் கேர் இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் நேரத்தில் 4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருந்திருக்குங்க. அவங்க பைபேக் குறித்தான முடிவு December 9 எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மேலே போனதற்கான காரணம் இது கூட இருந்திருக்கலாம். கல்பத்ரு பவர் டிரான்ஸ்மிஷன் தற்போது அப்டேட் இருக்குது. December 8 ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாகத்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கல்பத்ரு பவர் டிரான்ஸ்மிஷன். HDFC செக்யூரிட்டி சில ட்ரேடிங் ஐடியாஸை கொடுத்துருக்குறாங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோலர்னு. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 2-3 வாரங்கள். ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா சயின்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை 400-425. 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். ஸ்டாப் லாஸ் 350. சன்ஃப்ளாக் அயர்ன் அண்ட் ஸ்டீலுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் விலை 107-115. ஸ்டாப் லாஸ் 92. 17% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள். ஹிந்துஸ்தான் காப்பருக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் ப்ரைஸ் 135-144. ஸ்டாப் லாஸ் 111. ரிட்டர்ன்ஸில் 19% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏஎன்ஜி லைஃப் சயின்சஸ் இந்தியாவுடைய CFO சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சுபோத் சர்மா ராஜினாமா செய்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. டெல்லி அரசு சில வாகனங்களுக்கு தடை விதித்திருப்பதாக மணி கண்ட்ரோலர் தகவல் வெளியாகியிருக்குங்க. காற்று மாசுபடுவதை கட்டுப்படுத்தத்தான் இந்த முடிவு. BS3 பெட்ரோல் மற்றும் BS4 டீசல் 4-வீலர்ஸ் இனி அங்கே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா மணி கண்ட்ரோலருந்து கிடைத்த தகவல். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் குறித்து பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்திருக்கிற ஒரு தகவல், ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஓட்டிங் நடைபெறுதுங்க இன்னையிலிருந்து. எதற்காக இந்த ஓட்டிங், என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னா, கிர்லோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிர்லோஸ்கர் பிரதர்ஸுடைய ஒரு முக்கிய ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து கிர்லோஸ்கர் பிரதர்ஸில் ஆடிட் நடத்த வேண்டும், ஃபாரன்சிக் ஆடிட் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையாக கூட இருந்திருக்கலாங்க, வேறு வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த குற்றச்சாட்டு வந்து அவங்க ஃபாரன்சிக் ஆடிட்டை நடத்த வேண்டும்னு வச்சுருந்தாங்க. இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க, அவங்க ஓட்டிங் பண்ணட்டும், அதற்கப்புறம் அந்த முடிவு எடுக்கலாம்னு முடிவு செய்து இன்றைக்கு ஓட்டிங் நடைபெறுதா சொல்லியிருக்கிறாங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் செய்தியில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.